பிக்பாஸ் நிச்சு இறுதி வாரத்தை எட்டியுள்ள நிலையில் வெற்றியாளர் யார் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். இறுதிப் போட்டியில் ரித்விகா, ஐஸ்வர்யா, ஜனனி, விஜயலட்சுமி ஆகியோர் தகுதி பெற்ற நிலையில் இந்த வாரம் முழுக்க பெரிதாக டாஸ்க் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சப்பு என்று தான் சென்று கொண்டிருக்கிறது. இருப்பினும் அவ்வப்போது பிக்பாஸிலிருந்து வெளியேற சில போட்டியாளர்கள் வந்து சென்ற வண்ணமும் இருக்கின்றனர். நேற்றைய நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யாவின் நெருங்கிய தோழியான யாஷிகாவும் பாலாஜியும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். பிக்பாஸ் நிச்சயம் நீண்ட வாரங்களாக ஐஸ்வர்யா காப்பாற்றப்பட்டு வருவதுதான் எப்படி என்று ரசிகர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்து வருகிறது. ஐஸ்வர்யாவுக்கு எந்த அளவிற்கு மக்களிடம் வெறுப்பு உள்ளது என்பதை நாம் தினமும் சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இறுதிப் போட்டிக்கே செல்ல மாட்டா என்று நினைத்திருந்த ஐஸ்வர்யா பிக்பாஸ் பட்டத்தை வென்றாலும் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இறுதி வாரம் என்பதால் போட்டியாளருக்கு பெரிதாக டாஸ்க் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு மாறாக போட்டியாளர்கள் மனதில் உள்ளதை பிக்பாஸ் பட்டத்தை தான் கைப்பற்ற விரும்புவது ஏன் என்பது குறித்தும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிக்பாஸ் அறிவித்தார். அப்போது ஐஸ்வர்யா பேசுகையில், நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்து 2 வாரங்களிலே வெளியேறிவிடுவேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் தொடர்ந்து இத்தனை வாரங்கள் மக்கள் என்னை காப்பாற்றி வருகிறார்கள். இதை கொஞ்சம் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. தமிழக மக்கள் என் மீது வைத்துள்ள பாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு 2 ஆசைதான். 1, என்னை தமிழக மக்கள் அவர்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். மற்றொன்று, நான் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எனக்கு பட்டத்தை வென்று 50 லட்சம் ரூபாய் வெல்ல வேண்டும் என்பது ஆசை இல்லை. நான் இறுதி மடியில் நிற்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு தமிழ் மக்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் பிக்பாஸ் சீசன் 2 டைட்டில் வின்னர் யார் என்பது உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் அங்கே எப்போ எப்படி சொல்ல போகிறாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.